இந்த பாட்டில் கிளாஸ் பெயிண்டிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் தேவைப்படும். நான் வந்து கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பிளாஸ்டிக் பாட்டிலும் எடுத்துக்கலாம், ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கிளாஸ் கலர்ஸ் தேவைப்படும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிளாக் அவுட்லைனர் அண்ட் தென் ஃபைனலாக உங்களுக்கு வந்து காட்டன் பட்ஸும் தேவைப்படும். இந்த திங்ஸ் எல்லாம் இந்த பாட்டில் கிளாஸ் பெயிண்டிங்க்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் அந்த பாட்டிலில் வரையணுமோ அது ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிளாக் அவுட்லைனர் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்க அந்த டிசைன் மேலே அது மேலே அவுட்லைனாக மெதுவாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் அவுட்லைனர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பேலட் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன கிளாஸ் கலர் கொடுக்க போகிறீங்களோ அந்த கிளாஸ் கலரை கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா காட்டன் பட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷ் இதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடிக்கிறதுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த கிளாஸ் கலர்ஸில் டிப் பண்ணி நம்ம வந்து பாட்டிலில் இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த பெயிண்ட் பதையும். இதே மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கிற எல்லா டிசைனுக்கும் இதே மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டில் கிளாஸ் பெயிண்டிங்கை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும்.